சரி, ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம். நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் வெங்கடே. ஸோ அனைவரும் சார்பாக ஜீவமணி அண்ட் திரு ஜீவமணி திருமதி ஜீவமணி அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வேற, என்ன பதில் வந்து இது ஆம்பளை சொல்லணும், இந்த பதில் பொம்பளை சொல்லணும்னு நீங்க கேட்கலாம். அப்ப சுவை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமா கேள்வி கேளுங்க. இது வந்து குடும்ப உறவுகள் பற்றிய கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, ஞானம் சம்பந்தமான கேள்விகளா இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே இந்த ஞான புரிதல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தா இந்த வாழ்க்கைங்கிற அந்த பயணம் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். ஈஸியா எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்றதுக்கு வசதியா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால இருவருமே குடும்பத்துல ரெண்டு பேருமே ஞானம் அடைந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. கணவன் இந்த தெளிவில் இருந்தாலும் மனைவிக்கு இந்த தெளிவு வர்றதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பா இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கேள்விகள் எதுனாலும் இது ஓபன் டிஸ்கஷன், தாராளமா கேளுங்க. இல்லைன்னா நான் உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் என்னுடைய நான் இவ்வளவு நேரம் பேசுறது வந்து குடும்ப உறவுகள் பத்தி பேசணும். பட் நான் உங்ககிட்ட கேக்குறதா இருந்தா, நம்ம என்ன நம்ம வந்து மைண்டை பத்தி புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது எனக்கு. பாத்தீங்கன்னா, இந்த வேதத்துல வந்து மனசுனா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கு. மனதனுடைய இயக்கம் ஒரு இயக்கம் தான் அது. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நாளா நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், இன்னும் ஒரு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா பிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட இருக்கிறது ஒண்ணுதான், அந்த செயல்பாடுகளை வச்சுதான் நம்ம ரெண்டு வகை வகைகளா பிரிக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா கொடுத்துருவாங்க, ரெண்டு வகையா பிரிச்சுட்டாவே போதும். நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய வேற மாதிரி ஆங்கிள் பாக்கணுங்கிறத விட இரண்டு வகையா பிரிச்சு அதனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாவே ஒட்டுமொத்த மனதினுடைய இயக்கத்தையே புரிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே ரொம்ப சிம்பிளிஃபையா இந்த வினாடியே நம்ம மனசை பத்தி புரிஞ்சுக்கலாம், இந்த வினாடியே ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா கொடுத்துருக்காங்க. மனசோட இயக்கத்தை தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு ரெண்டா மட்டும் பிரிஞ்சுட்டா போதும். நீங்க வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பிரிக்க தேவையில்ல, சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட்லாம் பிரிக்க தேவையில்ல. இந்த ரெண்டு வகையா பிரிச்சுட்டா போதும். நம்ம ஏற்கனவே நிறைய இதெல்லாம் பார்த்துட்டோம், இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமான்னு எனக்கு ஒரு யோசனை. சப்போஸ் உங்ககிட்ட இருந்து கேள்வி எல்லாம் நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இந்த வகுப்பு நம்ம கிட்டத்தட்ட ஜூம் மீட்டிங் எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம், தாட்னு நம்ம எதை சொல்றோம், திங்கிங் நம்ம எதை சொல்றோம், இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க எங்க தடுமாறுறாங்களா என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். வணக்கம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். நைஜீரியால இருந்து வெங்கடேசன் கையை தூக்கி இருக்காரு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க வெங்கடேசன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். அந்த திங்கிங்க பத்தி சொன்னீங்க அப்போ, தாட் அண்ட் திங்கிங்க பத்தி. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, நம்ம ஆக்சுவலா வந்து பிசிக்கலா ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு கூட நடந்தது என்னன்னா, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, பட் ஆனா அங்க ஒரு டைலாக் ஓடிட்டே இருக்கு. அதாவது அந்த டைலாக் வந்து உன்னிப்பா நான் அந்த அந்த டைலாக் போறதையும் உணர முடியுது. இப்போ இந்த சேகர் ஐயாவோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கும்போது அது உணர முடியுது. ஸோ என்னன்னாக்கா, அந்த டைலாக் வந்து ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு அந்த டைலாக்கை நம்ம உன்னிப்பா பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, நடந்து போன விஷயங்களை பத்தி திங்க் பண்ணோம், இன்னொன்னு ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணோம், பிரசன்ட் மூமெண்ட் பத்தி அதுக்கு கவலையே கிடையாது. ஸோ திங்கிங் டோட்டலாவே பார்த்தோம்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் இருக்கும் தவிர பிரசன்ட் மூமெண்ட்ல திங்கிங்கே கிடையாது. ஏன்னா நம்மளோட திங்கிங் எல்லாமே
பாஸ்டர் பாஸ்டர் டிபெண்ட் ஆகிருக்கு இல்லைன்னா ஃபியூச்சர் டிபெண்ட் ஆகி தான் இருக்கு. இப்ப என்னையே எடுத்துக்கணும்னா இப்ப நான் ஊருக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணனா இப்பயே ஒரு சமயத்துல திங்க் பண்ணிருப்பேன். ஸோ அதை திங்க் பண்ணி விட்டுட்டு நம்ம வேற வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த திங்கிங் வந்து அங்க வந்து நடந்துட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா. அது வந்து அது ஒரு பாட்டா அது ஒரு பிளே பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சந்திரசேகர் ஐயா ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாரு. ஆக்சுவலா ரியாலிட்டியான வார்த்தைகள் அதெல்லாம் சொன்னதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்மளோட திங்கிங் முழுக்கவே பாத்தீங்கன்னா மூணு ஆஸ்பெக்ட்ல நம்மளோட திங்கிங் வருது. ஒன்னு ஏதோ ஒரு நடந்து போன விஷயங்கள் குடும்பத்திலேயா இருக்கட்டும் இல்ல நம்ம நம்ம பர்சனல் லைஃப்ல யாரோ ஒருத்தர் நம்ம பண்ணினாலும் அந்த திங்கிங் வந்து ஏதோ ஒரு நடந்து போன இன்சிடென்ட பத்தி நம்ம அது நடந்திருக்க கூடாது அது நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இது நடக்கணுமே இது நடக்கணுமே அப்படிங்கிற அந்த டோட்டலா திங்கிங்னு பார்த்தாலே அது வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் போதுங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு திங்கிங்கே தேவையில்லை. ஏன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்ல ஆக்ஷன் தான் தேவை தவிர திங்கிங்க்கு வேலையே கிடையாது. ஸோ நம்மளோட திங்கிங் முழுக்க பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் இருக்கு. ஸோ பாஸ்ட் ஆக்சுவலாக நமக்கு தேவையே இல்லை. பாஸ்ட்டை நம்ம வந்து ஃபியூச்சருக்காக நல்ல விதத்துக்காக பயன்படுத்தலாமே தவிர அதை திங்கிங் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் இங்கே இருக்கு நல்லா தெளிவாகவே உணர முடியுது. இல்லை கேள்வி என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா எது தாட் எது திங்கிங் அதை மட்டும் சொல்லுங்க. தானாவே வருது அது வந்து போயிருது. ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு நடந்த இன்சிடென்ட நம்ம வந்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அது நடந்து போன விஷயம் ஆனா நடந்திருக்க கூடாதுன்னு அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை அதை இன்டர்னல் டயலாக் பண்ணும் போது அது திங்கிங்காக கன்வெர்ட் ஆயிருந்தியா. ஸோ அந்த திங்கிங் ப்ராசஸ் நம்மளோட எனர்ஜியும் கன்சியூம் பண்ணுறது நல்லாவே உணர முடியுது. அது ஆக்சுவலாக திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது நம்மளோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாமல் நம்மளோட எனர்ஜி கன்சியூம் ஆகுது சார் அங்கே. அதுதாங்க ஐயா. இல்லை இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஊருக்கு போகலான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சு இது தாட்டாக திங்கிங்க. அது ஒரு தாட்டு தாங்க ஐயா. செயலுக்காக வரக்கூடிய ஒரு அந்த என்ன செயல் செய்யறதுக்காக வரக்கூடியதுதான் எண்ணம். அவ்வளவுதாங்க ஐயா. செயல் செய்யறதுக்காக வரது எண்ணம் அப்படிதாங்க எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு கவலை வந்தா அது என்னது என்னங்க ஐயா? செயல் செய்யறதுக்காக வரல ஒரு கவலை வருது அது தாட்டா திங்கிங்க. அது ஒரு எமோஷனா தாங்க எடுத்துக்க முடியுதுங்க என்னால. அது ஒரு கவலை வருதுன்னா அது ஒரு எண்ணமா வந்துட்டு அது ஒரு உணர்ச்சியா மாறுது இல்ல. சோ மாறும்போது அது வந்து எமோஷனா மாறிடுதுங்கய்யா. அது தாட்டா தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் எமோஷனா மாறிடுதுங்கய்யா. சரி சரி ஓகேங்கய்யா. நான் மறுபடியும் உங்க பதில வச்சுக்கிறேன். நானு எல்லாத்திலையும் கேட்டுட்டு நான் ரொம்ப சுருக்கமா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அடுத்தது வந்து குமரேசன் வந்திருக்காங்க, அவங்களை அட்மிட் பண்ணுங்க. ஓகே குமரேசன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். தாட்னா என்ன திங்கிங் சுருக்கமா சொல்லுங்க ஐயா. திங்கிங் கோட ஸ்டார்டிங் புள்ளி தான் வந்து தாட்ன்னு சொல்லலாமா? சரி ஸ்டார்டிங் புள்ளி. அப்படி நிறைய வந்து கிளம்சியா வந்து நிறைய விதவிதமா அது வருது கிளம்பி ஒரு புகைமண்டலம் மாதிரி கிளம்பி நிறைய வருது தாட்ஸ். அதுல ஏதாவது ஒண்ணுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம போனோம்னா தட் இஸ் கால்டு திங்கிங். அது ப்ரொலாங் பண்றோமா? அது சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் ஏமாற்றமா இருக்கட்டும் எனி டைப் எதா இருக்கட்டும் அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே உங்க பதில் கொடுங்க. நான் கரெக்டா குடுக்கறேன் நானு. சரிங்க எனக்கு சந்தேகம் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே என்ன இது சம்பந்தமா நீங்க தாட்னா என்ன திங்கிங் என்ன சொல்ல விரும்பறீங்களா? இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றீங்க. இப்போ வந்து சம் டைம்ஸ் வந்துட்டு நம்மள அறியாம சில நாட்கள்ல மட்டும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து உள்ளூர வந்து இருந்துட்டே இருக்கு அப்படியே ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு. அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது இல்ல என்ன பண்றது தெரியல எனக்கு. ரெண்டு பாயிண்ட் அவ்வளவுதாங்க எனக்கு. ஓகேங்க ஓகேங்க. அடுத்து அடுத்து பார்த்திபன் ஐயா கூங்க. பார்த்திபன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பார்த்திபன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணீங்க. சொல்லுங்க.
கேக்கல பார்த்திபன். சுதாமதி பிரபாகர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மீன்வைல் வணக்கம். 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 நம்ம மனதில் எடக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தாட்டு தாங்க ஐயா. நம்மளா எடுத்துட்டு தேவைக்கு வெளியில அது தேவைப்பட்டா எடுத்து அது புறத்துக்கு செயல்பட்டா அது திங்கிங். சரிங்களா? பார்த்திபன் இப்ப நீங்க பேசுங்க. வணக்கம் மேம். வணக்கம். கொஞ்சம் கொஞ்சம் வருது. இல்ல கேக்கல, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க இயர்போன் எடுத்துக்கோங்க. மீன்வைல் நான் மீதி பேரை பேச விடுறேன். ராஜாராமன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப நீங்க சொல்றது தாட் அண்ட் திங்கிங் வந்து தாட்ஸ் வந்து அன்கண்ட்ரோல், அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல சார். திங்கிங் தான் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. திங்கிங்கிறது ஒரு லாஜிக்கல் ஆக்ஷன் சார். லாஜிக்கல் ஆக்ஷன் வேணும். லாஜிக்கல்ல வந்து லாஜிக்கலா திங்க், லாஜிக்கல் ஆக்ஷன் இருந்தா தான் நம்ம புறத்துல வேலையை செய்ய முடியும். அவ்வளவுதான். அது இதுக்கு மேல ரொம்ப அதை பத்தி பேசினோம்னா நம்ம குழப்பம்தான். ஓகே. Thank you. வெங்கடேஷ் ஹரிஹரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தாட்டுனா எல்லா யோசனைகளும் வருது, அண்டர்ஸ்டாண்டா வரும், என்னெல்லாம் வரும் தெரியாது. திங்கிங் ஒரு பர்டிகுலர் தாட்டு யோசிச்சு நினைக்கிறது தான் திங்கிங். ஓகே. Thank you. கார்த்திக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நேச்சுரலா தாட்ஸ் தான் சார் வந்துட்டே இருக்கு. அதோட நம்ம குறுக்கிட்டு அதான் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் திங்கிங் ஆமா இருக்கு. அதுதான் மேடம். ஓகே. Thank you. மதியழகன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். 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 அதாவது தானாக வருவது எல்லாம் தாட்டுன்னு சொல்லலாம். அதாவது தானாக வருதுன்னா மனதில் வருவை எல்லாம் தாட்டுன்னு சொல்லலாம். நம்மளா முயற்சி செஞ்சு வர்றது திங்கிங் சொல்லலாம். அது நம்மள் முயற்சினா புத்தி அதாவது அறிவால் முயற்சி செஞ்சு வர்றதுலாம் திங்கிங் சொல்லலாம். விளக்கம் சொல்லுங்களா? இல்ல இல்ல போதும். தேங்க்யூ. இப்ப இன்னொரு நம்ம என்னன்னா, நமக்கு வந்து எத்தனையோ தாட் வருது. நமக்கு தாட்டுனாலதான், தாட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு அனுபவமே ஏற்படுது. தாட்டுனாலும் அனுபவமே கிடையாது. நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம அதுவா தானா வர்றது எல்லாமே தாட்டு. நினைவு போயதுல இருந்து தானா வரக்கூடியது எல்லாமே தாட்டு. வர்ற தாட்டை நாம குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பத்தி நாமளா வில்ஃபுல்லா நாம உயிர் கொடுத்து அதுக்கு நாமளா திங்க் பண்ணோம்னா அது திங்கிங். இது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிட்டோம்னாவே தாட்டு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியா முடிச்சுக்கலாம். திங்கிங் நம்ம கையில தான் இருக்கு. அப்ப திங்கிங் வந்து இப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா திங்கிங்ல தான் பிரச்சனையே இருக்கு. தேவையில்லாத திங்கிங் தான் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருது. தேவையான திங்கிங் வந்து செயலுக்கு ஒரு வித்தா இருக்கு, செயலுக்கு காரணமா இருக்கு. இப்ப என்ன பல பேருடைய டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன அறியாம நான் வந்து திங்க் பண்ணிட்டேன், அதுல இருந்து எப்படி இருந்து விடுபடுறதுன்னு தெரியல, தாட் வந்துச்சு ஆனா வந்து என் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன பதில்? ஒரு தாட் வந்துச்சுங்க, அந்த தாட் வந்தவொடனே நான் திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன், என் கண்ட்ரோல் இல்லாம திங்க் போயிட்டு இருக்கு, நான் அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேக்குறாங்கன்னா இதுக்கு என்ன பதில்? இந்த மாதிரி சந்தேகம் பலருக்கு இருக்கு. கம்பராஜன் அவர் வந்திருக்காரு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஏய் வணக்கம். ஏய் வணக்கம் ஐயா. ஹலோ. ஏய் வணக்கம் சொல்லுங்க. ஹலோ. ஏய் கேக்குது. அதையும் தாட்டா நினைச்சு விட்டுறணும் ஐயா. அதையும் தாட்டா நினைச்சு விட்டுறணும். அதையும் தாட்டா நினைச்சு விட்டுறணும். ஓகே ஓகே. ஆமாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.
குமரேசன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அந்த திங்கிங் கூட வந்து நம்ம சண்டை போடாம அத வந்து ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமாங்கயா, அது வந்து ஓகே அவன் வந்துட்டு இருக்கு எனக்கு ஆமா அப்படின்னு. நான் கூட உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு பயம் உணர்ச்சி வந்துச்சுன்னா அந்த அப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுவும் ஆல்சோ ஒரு திங்கிங் தானே, ஒரு கண்டினியூஸான ஒரு திங்கிங் தான். ஸோ ஓகே வந்துட்டு இருக்கா, சரி வரட்டும் ஓகே அப்படின்னு அது கூட நான் ஃபைட் பண்ணாம அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாமா? இல்ல எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா தாட்டு தான் அது. ஒரு தாட்டு வந்து எந்த மாதிரி தாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்புல ஆகுது. எந்த மாதிரி தாட்டு வருதோ அது பயம் சம்பந்தப்பட்ட தாட்டா இருந்தா பயம் தோன்றுது. அப்ப வந்து என்ன அறியாம நம்ம வந்து பயத்தில இருந்து விடுபடணுங்கிற எண்ணமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தாட். நமக்கு வந்து இந்த பயம் சம்பந்தமான புறத்துல வேலை இருந்துச்சுன்னா நம்ம புறச்செயல் சம்பந்தமான திங்கிங் வந்து கொண்டுடலாம். என்ன பண்ணலாம், இது பயத்துக்கு காரணமான சூழ்நிலையை மாத்துறதுக்கு புறத்துல ஏதாவது நமக்கு வேலை இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா திங்கிங் பண்ணலாம். அந்த செயல் சம்பந்தப்பட்ட திங்கிங் பண்ணி நம்ம செயலை மாத்தலாம். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பயத்தை மாத்தணும். பயத்துல இருந்து விடுபடணுங்கிற திங்கிங் தேவையில்லாதது. அது பயம்ங்கிறது நேச்சரா வருது. அது மாத்துறதுக்கான செயல்ல இறங்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு இருட்டுல ஒரு இடத்துல போறோம், வழியில வந்து அது வந்து காடு, வழியில ஏதாவது முள்ளுக்கில் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கு, இல்ல பாம்பு கிம்பு ஒரு மூணு பயமா இருக்கு. இப்ப நம்ம என்னன்னா அதுக்கு என்ன செயல் இருக்கு, நம்ம டார்ச் லைட்டு பாதையில லைட் வச்சு செக் பண்ணிட்டு போறது கரெக்டா. தவிர பயத்திலிருந்து விடுபடணும், பயத்தோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. பயம் அவசியம் இல்ல. எனக்கு அந்த சூழ்நிலையை தற்செயல அமைஞ்சிருச்சு. நான் முதல்ல எதிர்பார்த்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி பிரிகாஷனா போயிருப்பேன். இப்ப நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திடீர்னு நான் மாட்டிட்டேன் நானு. சரி, இப்ப அந்த பய உணர்வு எனக்குள்ள வந்துருச்சு. எனக்கு இப்போ ஒரு நீங்க வந்து எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை பயத்தை கொடுத்துனாதான் அந்த சூழ்நிலை எதிர்கொண்டது அந்த பயமே உங்களுக்கு வந்துருக்கு. ஆனா அங்க எனக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்ல. நான் ஒரு ஒரு இருட்டான ஒரு காட்டுல இருக்கேன், ஒரு அனாதியான ஒரு காட்டுல இருக்கேன். போன இடத்துல இடிய மின்னலுமா வந்துருச்சு, லைட் இல்ல, எதுவும் இல்ல, ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்ப எனக்குள்ள ஒரு பயம் தொற்றுக்குச்சு எனக்குள்ள வந்து. அப்ப பயம் நேச்சர்னு எடுத்துக்கங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பயத்தை அக்செப்ட் பண்ணிக்கீங்க, அந்த சூழ்நிலையை நீ ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்க பயத்தோட சண்டை போறத விட வேற வழி இல்லை. பயத்தையும் ஒண்ணு சரி பண்ண முடியாது. சூழ்நிலையும் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம போது அது இப்படிதான் இருக்கும்னு எடுத்து பயந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணணும், தட்டு திருமாதிரியாவது எப்படியாவது ஒரு இடத்துக்கு நம்ம சேஃப்டியான இடத்துல நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அந்த இடத்தை கடந்துடணும்ன்ற அந்த உத்வேகத்துக்கு வர சொல்றீங்க. ஆமா, அந்த சூழ்நிலையை அந்த இடத்த கடக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கறது ஒரு வேகம். அப்ப அதை அவாய்ட் பண்ற மாதிரிங்களா? அப்போ அந்த பயத்தை நம்ம விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரியா? அப்போ சூழ்நிலை செயல் ரீதியான வேலை நமக்கு இருக்கு. நமக்கு ஓகே ஓகே, ஆக்ஷனுக்கு போறோம். ஆமா, இப்ப நமக்கு அடிபட்டு இருக்குது, வலிக்குது, வலி யாருக்கு பிடிக்கும்? இந்த வலி சம்பந்தமா வலியோட சண்டை, வலியோட நம்ம வலிக்க கூடாது, வலிக்க கூடாதோட வலிக்கு என்ன மருத்துவம் பாக்கணுங்கிறதுக்கு போயிட்டு பிரச்சனை இல்லையில. அந்த மருத்துவத்துக்கான தூண்டுகோல் தான் நமக்கு அந்த வலியே சரி பண்றதுக்கு தான் ஒரு வழியே நமக்கு வந்துருக்கு. அதாங்க, இப்ப அந்த பயங்கறது கூட இப்ப நம்ம வந்து அது எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரி, அப்போ மனசு வந்து தத்தளிக்குது. அப்ப எதை சரி பண்ணுனா அப்படின்ற மாதிரி தெரியல. என்ன முடியாத அது மேபி ஒரு ப்ரீவியஸான ஒரு தாட் எதுவும் தன்னை எரியாம உள்ளிருந்து வந்துட்டு இருக்கான்றது தெரியல. ஒரு பாஸ்ட் தாட்டு, அது எப்படி அனலைஸ் பண்றது? எதனால எனக்கு வந்துட்டு இருக்குன்றது எப்படி அனலைஸ் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்றது? அப்பதான் நான் வந்து ஆக்ஷனுக்கு போக முடியும். எந்த மாதிரி பயம்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருமே உங்களுக்கு. நீங்க மொத்தம் பொதுவா சொல்றதை விட என்ன பயம்னு கேட்டாலே உங்களுக்கு எந்த மாதிரி தாட் வந்ததுனால பயம் வந்துருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல நம்ம. ரெண்டாவது வந்து பயம் என்பதே இப்படி ஆயிடுமோன்னு ஃபியூச்சர் பத்தி தான், அது நடக்கல, நடந்து விடுமோங்கிற ஒரு பயம். இதுவரை நடக்கல அப்படிங்கும் போது நடக்காம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறும் நிறைய இருக்கு. நம்மளை பொறுத்தவரை நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிற ஒரு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் மாறும்.
நம்பிக்கை வைக்கணும். இல்ல நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு ஒரு நம்ம கையில ஆப்ஷன் இல்லாதப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு முடிவு எடுத்துங்க. அந்த முடிவு உங்களுக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு. சாரிங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறேன். அது என்னன்னா என்னன்னா இப்ப வந்து இருந்தாலும் நம்ம வந்து அதை சரி பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் நமக்குள்ள திருப்பி கிளம்புது, நமக்குள்ள இருந்து வருது அது. கண்டிப்பாக பின்னாடி அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது சரி பண்ணுங்கிற என்ன வரத்தானே செய்யும். அப்ப அந்த 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 என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு மன போராட்டம் வந்து இருக்கதான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அப்போ கண்டிப்பா அது என்ன கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பயம் வருதுனாவே என்ன என்ன மாதிரி பயம் அப்படிங்கும் போதே என்ன ஆயிடும் நினைக்கிறேங்கன்னு தெரியுது இல்ல ஒண்ணு. அப்ப அந்த சூழ்நிலையை வராம இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நம்ம செயல இறங்கலாம்ல. நமக்கு வேலை வந்து பயத்தின் மீது அல்ல, புறம் சம்பந்தப்பட்ட பயத்திற்கு எது காரணம் நினைக்கிறோமோ அங்கதான் நமக்கு வேலை. மனசுங்கிறது ஒரு மானிட்டர், அந்த மானிட்டர் வச்சுதான் நம்ம புறத்தையே நம்ம கெஸ் பண்றோம். அந்த மானிட்டர் சரி பண்ண வேண்டிய வேலை இல்ல. இந்த எண்டோஸ்கோப் சர்ஜரி பண்றாங்கல்ல, கண்ணுக்கு தெரியாது, எங்கேயோ பாத்துட்டு இருப்போம். கருவியை விட்டு கேமராவையும் உள்ள விட்டு சர்ஜரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியுது பிரச்சனை எங்க கட்டி இருக்கு தெரியுது. மானிட்டர்ல போய் கட்டி சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. சரிதான், நம்ம சரி பண்ற வந்து மானிட்டருங்கிற உதவியை மூலமாக உள்ள இருக்கக்கூடிய கட்டியை வந்து நீக்கிறோம். ஓகே, அப்போ மனசுங்கிறது பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. கண்ணாடி அது மானிட்டர், அவ்வளவுதான். மானிட்டர்ல நமக்கு வேலையே கிடையாது. எக்ஸாக்ட்லி, அது பாட்டுக்கு ஒரு ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம். திங்கிங் வந்து விட்டா மட்டும்தான் தூக்கம் வரும். ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா, என்ன அறியாம நான் திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன், பாத்துட்டே இருக்கிறேங்கிறாரு. உங்களை அறியாம திங்க் பண்றது தாட்டு அப்படின்னு. அப்ப நம்ம சொல்லிக்கலாமா இங்கயா, சும்மா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கா நம்மள சொல்லிக்கலாமா? என்ன வந்துட்டு கேட்பாங்களோ உண்மை, மாரல் சப்போர்ட்டுக்கா சொல்றது இல்ல, அதான் உண்மை. ஓஹோ, நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது மட்டும்தான் திங்கிங். உங்க கண்ட்ரோல் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சு நீ திங்கிங் நினைச்சிட்டு இருக்கலாம் தாட்டு தான். மாரல் சப்போர்ட் சொல்றது இல்ல, அதுதான் உண்மை. எப்பயுமே நமக்கு வந்து 90% நமக்கு தாட்டுல தான் இருக்கும், வெறும் 10% தான் திங்கே பண்றோம். அந்த 10% பிரச்சனையும் வருது. தேவை இல்லாத திங்கிங் அவ்வளவு நல்லாவும் தூங்கும். இதுக்கு என்னங்க பிராக்டிஸ், கருத்து புரியுது, புரிஞ்சுக்கிறதோட வேலை முடியுது. புரிதல் மட்டுமே தான், ஓ புரிதல் மட்டுமே இதுக்கு இது இதுக்கு உபகரணமா? அதாவது தியானம் மாதிரி ஏதாவது, பிராக்டிஸ் மாதிரி ஏதாவது? நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது எப்படி பிராக்டிஸ் ஆகும்? சும்மா இருக்கிறதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? புரிதல் தான், பட் இந்த அது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாம சில சமயம் அது கூட ஐக்கியம் ஆயிடும் இல்லையா, அதுல விடுபடுறது. நம்முடைய பழக்கத்தின் காரணமாக தெரியாம பழக்கத்தின் காரணமாக நாம் பின்தொடர்ந்து போயிட்டோம். எப்பொழுதெல்லாம் தெரிகிறதோ தெரிய நம் முயற்சியை கைவிடும் போது அதனால டியூரேஷன், அந்த கால நேரங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைந்து நம்மளை வந்து அது வழி நடத்தி கொண்டு போயிடும். முயற்சி பண்ண அருமையா, ஸ்பார்க் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ குமரேசன். கார்த்திக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் வணக்கம் சார், எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன். முயற்சி அதான் சரி பண்ணணும்னு நினைக்கும் போது சரியாகல, சரியாக முடியுது. நம்ம எந்த போராட்டமும் இல்லாம முயற்சி இல்லாம இருக்கும்போது எல்லாமே சால்வ் ஆயிடுது சார், பிரச்சனை இருக்க மாட்டேங்குது.
முயற்சி அதை பத்தி எதனா ஒரு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாலும் இதான் எது பண்ணாலும் சால்வ் ஆக மாட்டேன். ஒரு தோல்வி அடைஞ்ச மனதில் அந்த அந்த தோல்வி அடைஞ்சிடணும் எனக்கு புரிஞ்ச அவ்வளோதான் சார். என்ன முயற்சி இல்லாம வேற யாரும் இல்ல. அதான் இந்த ஞானம்ங்கறத வந்து நாம வந்து எத்தனையோ வேதங்கள் படித்தவர்களுக்காகத்தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் இத்தனை வகையா பிரிச்சு பிரிச்சு பாக்கணுங்கிறதெல்லாம். நமக்கு ரிசல்ட் தான் முக்கியம். இந்த வினாடி நான் புரிதல் எனக்கு ஏற்படணும் அப்படின்னா இந்த ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுட்டா மட்டுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இதை விட எளிய வழியே கிடையாது. ஆனா ரெண்டு ரிசல்ட்டுமே ஒண்ணுதான். நாலு வகையா பிரிச்சு புரிஞ்சாதான் நான் அந்த ரிசல்ட்டுக்கு போவேன் அப்படிலாம் கிடையாது. நாலு வகையா பிரிச்சு புரிஞ்சாலும் நீங்க எங்க போக போறீங்களோ அதேதான் அந்த ரெண்டு வகையா பிரிச்சு புரிஞ்சாலும் நீங்க அங்கதான் இருக்கும். நம்ம உள்ளார தேடுறத விடணும். அது எந்த எந்த சூழ் எப்படி ஏற்பட்டா என்ன ஈஸியான வழி இருக்கும் போது தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு நீங்க விலாவரியா இதுக்கு மேல அது பிரிச்சு பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சந்தேகமே இல்லாம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த வேலையும் அங்கேயே முடிஞ்சிருது. வேற எந்த ஆராய்ச்சியுமே தேவையில்லை. விடுதலோட வாழ்ந்து போயிட்டு இருக்கலாம். புற வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்து போயிட்டு இருக்கலாமே. ரொம்ப தூரம் ஆராய்ச்சி பண்ணி ஞானத்தை வந்து நம்ம தேடணுங்கிற அவசியமே கிடையாது. வெரி 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 சிம்பிள் பண்ணிட்டாங்க. இது மேல வேற என்ன வேணும்? இதுல ஏதாவது புரியலன்னா நம்ம தாராளமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க. பார்த்திபன் வந்திருக்காரு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. பார்த்திபன் ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, இப்ப நல்லா கேக்குது. வணக்கம். கேக்குதா சார்? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது சார். அதான் சார், இப்போ இந்த உரையாடல்ல நீங்க எல்லாத்துக்குமே நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா கேள்வி பதில எல்லாமே சொல்லிட்டீங்க. என்னுடைய புரிதலும் அதே தான். இப்ப எண்ணங்கள் வந்து பிரபாகமா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த எண்ணங்கள் இப்ப நம்மளுடைய வாழ்வியலுக்கு இந்த எண்ணங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதுல எது எது தேவையோ நம்மளுடைய புறச்செயலுக்கு எது எது தேவையோ நம்ம அதை பிடிச்சி அந்த புறச்செயலை வந்து சிறப்பா வந்து கையாளுறோம். இது இல்லைன்னா தான் பிரச்சனை. இப்ப இந்த எண்ணங்கள் வரலன்னா தான் பிரச்சனை. எண்ணமே இல்லைன்னா தான் பிரச்சனை. இப்ப இந்த உணர்வுகளே இல்லைன்னா தான் பிரச்சனை. இந்த கோபம், மகிழ்ச்சி, துன்பம், கவலை, இது எல்லாமே நம்மளை வந்து இந்த வாழ்வியல சரியா பண்றதுக்கு உண்டான எல்லாமே ஒரு டூல் தான். இந்த டூலை வச்சு ஓ நமக்கு வந்து இப்ப பயம் வருது, பயம் வந்தா இந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறது, கோபம் வருது, இந்த கோபத்துல நிதானம் தேவை, நம்ம அந்த வேலையை சரியா செய்யறதுக்கு உண்டான, இப்படி எல்லா டூலுமே நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு பாப்பப்பாயி நமக்கு வந்து அந்த உணர்வுகளும் சரி மற்ற அனைத்து செயல்களுமே இதை சிறப்பா பண்றதுக்கு இவ்வளவு அற்புதமா வேலை பண்ணுது. ஆனா இந்த புரிதல் இப்போ ஐயாவால தான் கிடைச்சது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சிக்கல் தான். இது ஏதோ ஒன்றுல சிக்கிக்கிறோம், ஏதோ ஒன்றுல மாட்டிக்கிறோம். இதுன்னா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, உள்ள நமக்கு வேலையே இல்லை, வெளியே வந்து நமக்கு வந்து புறச்செயலை செய்யறதுக்கு வேலை இருக்கு, அதை சிறப்பா செய்யணும். அப்போ நம்ம அந்த கோபம் வருது. இந்த கோபம் வந்தா இதுக்கு முன்னாடி இந்த கோபம் கோபத்துல நம்ம வந்து ஒரு டெம்பரரி மேட்னஸ் ஒரு பைத்தியம் ஆயிடுறோம், சரிவர பண்ண முடியறதுல பிரச்சனைகளை பெருசாக்கிடுறோம். இப்ப அந்த நிதானம் வந்து அந்த சூழ்நிலையை கோபம் அந்த சூழ்நிலையை கையாளுறதுக்கு உண்டான ஒரு கருவியை நமக்கு கொடுத்துருக்கு. இப்ப அவங்கள கையாளுறது எப்படி? கோவப்பட்டு அவங்கள ஒரு வார்த்தை சொல்றதா, இல்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா, இல்ல அவங்கள இன்னொருத்தர வச்சு வந்து சரிப்படுத்துறதா? இந்த கோபம்ன்ற உணர்வு தான் அந்த சூழ்நிலையை கையாளுறதுக்கு நமக்கு ஒரு பாப்பப்ப வந்து காமிக்குது. இத அத்தனையுமே நம்ம வந்து புரிஞ்சிட்டோம்னா தினசரி ஒரு ஒரு 24 மணி நேர ஒரு டைம்ல ஒவ்வொரு செயலுக்கும் அது வந்து தொடர்ச்சியா அந்த எண்ணங்கள் பிரவாகமா நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு அது எது தேவையோ, புறச்செயலுக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து சரிவர கையாளுறதுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் தான் அது செய்தே தவிர, இது யாருக்காவது புரியல அந்த சிக்கல்ல இருக்காங்கன்னா இப்போ ஐயாவுனுடைய இந்த புரிதல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐயாவுனுடைய புரிதல் இருக்கு அப்படின்னா இது சரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அர்த்தம். இதை நான் சரியா புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இதை நீங்க ஏதாவது இன்டராக்ட் பண்ண நான் வந்து கேள்விகள் பதில் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கீங்கய்யா. இந்த தாட்னா என்ன, திங்கிங் என்னங்கறத நல்லா புரிஞ்சிட்டீங்க. எல்லா உணர்வுமே நமக்கு அது சம்பந்தமான செயல் இருந்தா நம்ம அந்த செயல்ல ஈடுபடலாம், இல்லைங்கும் போது அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டோம்னா போதும். இப்ப இந்த முக்கியத்துவம் கொடுக்காம விடுறதுனா என்ன அப்படிங்கறதுதான் நான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு விடுறதுன்னா விடுறது ஒரு வேலை இல்லை, நம்ம செயல்படாம இருக்கிறதா சும்மா இருக்கல, அங்க வந்து நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறத கூட வேலை முடியுதே தவிர இதுக்கு வந்து பயிற்சி முயற்சிங்கிறது உதவியே பண்ணாது பண்ணாது. ஏன்னா பயிற்சி முறை பயிற்சி முயற்சிக்கு 100% எதிரானதுதான் அந்த சரணாகதி. இங்க சரணாகதி தான் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஓகே கொடுக்கறது தான். விட்டா போயிடணும்னு சில பேர் கேக்குறாங்க, ஏன்னா வந்து விட்டுட்டா இந்த எண்ணம் என்ன விட்டு போயிடுமா அப்படின்னு. போயிடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு விட்டீங்கன்னா போகாது. ஒரு நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உண்டான ஒரு கதை சொன்னீங்க, அதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் இருக்கிற எல்லாருக்கும் அது புரியுன்றதுனால. இந்த மாதிரி ஒரு துணி எடுக்க ஒருத்தர் போற போகும்போது வந்து அந்த துணியை தொட்டு பாக்குறார், ரொம்ப அத ரொம்ப ஃபீல் பண்ற ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, அது வந்து நிகழ்காலம், அதுக்கு அந்த உணர்வு தேவைப்படுது. இது நம்ம மேனேஜர் போட்டிருந்தாரு அவருடைய அந்த அது எல்லாமே வந்து கடந்த காலத்துல இருந்து அவருக்கு வந்து இன் ஃப்ரண்ட் வந்து அவரு போட்டு வந்தது நடந்தது இது எல்லாமே வந்து அந்த லுக் எல்லாமே கொடுக்குது. இது கடந்த காலம், சரி எடுத்துடலாம் முடிவு பண்றாரு. சரி இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு இதை எடுத்துட்டு போனா வீட்டுல மனைவி திட்டுவாங்க, இல்ல குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும், இப்ப வேண்டாம் அதனால அது அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அந்த எதிர்காலத்துல வர பிரச்சனைய வந்து பண்றாரு. இப்ப இது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, பார்த்த உடனே அழகுன்னு காமிக்குது, அந்த அழகு எப்படி இருந்ததுன்றத காமிக்குது, அந்த சரி இந்த அழகுன்னு நம்ம வந்து இன்னைக்கு ஆசைப்பட்டு இது எடுத்துட்டா அதனால வர பிரச்சனைகள் என்னன்னு காமிக்குது. இவ்வளவுமே காமிக்காம நம்ம ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கும், எந்த உணர்வுமே நம்மள பாதிக்கலன்னா நமக்கு அது மிகப்பெரிய ஆபத்து. இது அத்தனையும் நமக்கு காமிக்குதுன்னா இதோட சிக்காம நமக்கு பழச சொல்லிடுச்சு, எதிர்காலத்தை சொல்லிச்சு, நிகழ்காலத்துல இருக்கிற டேஸ்ட சொல்லிடுச்சு, எல்லாமே நமக்கு சொல்லுதுன்னா இத புரிதல் இருந்தா இது அத்தனையும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணது டூல் இது அப்படின்னு நம்ம நினைச்சா மிக சிறப்பா கையாளலாம் அப்படின்றதுக்கு நீங்க சொன்னதே தான் இந்த தருணத்துல சொன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சொன்னேன். ரொம்ப கரெக்ட்டுங்க, ரொம்ப கரெக்ட். நீங்க சொன்ன கதையை சரியா சொன்னனா இல்லையான்றத சொல்லுங்க சார். இல்ல சரிதாங்க, நம்ம அது அறிவை பயன்படுத்தி அறிவை தொடர்ந்துதான் விருப்பம் வரணுமே தவிர விருப்பத்துக்கு முன்னாடி அறிவு பண்ணக்கூடாதுங்கிறது விளக்காது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ மகேஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். சார் சார் எனக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன டவுட் சார். அந்த மனம் புத்தி சித்தம் வரைக்கும் புரிஞ்சுது, இந்த அகங்காரம்ன்றது அந்த அதை மட்டும் கொஞ்சம் ஒரு விளக்க முடியுமா சார்? அதை மட்டும் அந்த ஒரு பாட்டு மாதிரி. அகங்காரம்னா மனம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது தெரியும் சார். கரெக்ட், எல்லாத்தையும் காட்டாது மனம். அதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது புத்தின்னு நம்ம சொல்றோம். ஆமா சார். அந்த புத்தி எதை என்ன நம்ம எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கான எனர்ஜி வந்து நமக்கு சித்தத்திலிருந்து வருது. சித்தம் வந்து நம்மளுடைய இயல்பு, இயல்புல இருந்து வெளிப்படுது. சரிங்க, இது நான் தான் செய்யறேன்னு ஒரு உணர்வு இருக்குது இல்ல, இத நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான் அகங்காரம். அகங்காரம் தவறானதே கிடையாது. மமங்காரம் தான் தப்பு. அகங்காரம் வந்து தப்பு கிடையாது, தானா வரும், இயல்பாக வருவது, அதுவும் ஓகே எடுத்துக்க வேண்டியது. அது நாம உருவாக்க தேவை, அதுவாக வரும். நான் செய்யறேங்கிற உணர்வு இருக்குல்ல, அதுதான் அகங்காரம். ஐயா ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வியா, இது வந்துட்டு நைட்ல கனவு வருது இல்லைங்களா? ஒரு நாள் நல்ல கனவு வருது, ஒரு நாள் கெட்ட கனவு வருது, இது ரிப்பீட்டடா ஆயிட்டே இருக்கு. இது வந்து நம்ம என்ன நடத்துக்கிறதுங்க? இது கனவு வந்துக்கு நம்ம பொறுப்பு இல்லை, அது அதுவா வருது, ஒரு தாட் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த மாதிரி கனவுன்றது வந்து நம்மளுடைய பார்த்த இதுல இருந்து வருதுங்களா? அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்னன்னா வந்து உடல் மனம் ரெண்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. இந்த உடல் ஒரு இயக்கம், மனம் ஒரு இயக்கம். சரிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிந்த மனம் உடல், கண்ணுக்கு தெரியாத உடல் மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்க. ரெண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். சரிங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம திடீர்னு பாருங்க, ஒரு நாள் பசி அதிகமா எடுக்கும். கரெக்ட்.
சில நேரத்துல பசி பசி எடுக்காம இருக்கும். நம்மளுடைய உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் இப்படிதான் நம்மளால சொல்ல முடியாது. அது தன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் நடக்குது உள்ளார். அது வந்து அது போக்கு நடக்குது. அது வந்து இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கான பல இயக்கங்கள் வந்து உள்ள வந்து சில நேரத்தில் நடைபெறுது. கழிவுகள் அதிகமா வெளியேறும், அதிகமா எடுக்கும், பசி அதிகமா எடுக்கும், இது மாதிரி நடந்துட்டே இருக்கும். இது போல மனதிலையும் நடக்குது. இந்த மனதில் நடக்கிறது தான் கனவு வழியாக. கனவுல பாருங்க, எப்பயாவது வந்து கனவு காண்பவும் இருக்கவே மாட்டோம். எப்பயாவது கனவு காணும் போது அது நிதர்சனமான உண்மையா தான் தெரியுமே தவிர, இது கனவு கண்டுட்டு இருக்கிறேங்கிற உணர்வு நமக்கு என்னக்கா இருக்குமா பாருங்க. என்னைக்குமே கிடையாது, இருக்காது. அது தத்ரூபமா நடக்கும். அந்த கனவு வழியாக மனம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றி தன்னை சரி பண்ணிக்கிறது தான் கனவுங்கிறது. அங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அதனால இது வந்து கனவு எல்லாம் நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. எதுனாலும் சரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெளியேறுது. தாட்டு தாட்டு வந்து தூங்கும் போது வரக்கூடிய தாட்டு தான் கனவு. சரிங்க, அது தன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக வருது. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றியா. தேங்க்யூ சோ மச். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க? கனவுன்னு பேசிட்டு இருந்தாங்க, கனவை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஜோக் கமெண்ட் மாதிரி. எனக்கு கனவே வராது, ஆர் தெரியலையோ. சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஆபீஸ்ல இன்னொருத்தர்கிட்ட, கனவு எல்லாம் வராதுப்பா அப்படின்னு. அவங்க வந்து எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, எல்லாம் கனவு இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க, கனவு எல்லாருக்கும் வரும், நீ வேணா மறந்துருப்ப அப்படின்னு. ஸோ நானும் வந்து ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்லையா, கனவு வரலன்னா வரல அப்போ அப்படின்னு. இப்போ ஆஃப் லேட்டு மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் கனவு வருது. இப்ப ஐயா சொன்னதை பார்த்தான்னா இப்பதான் ரொம்ப கழிவுகள் வெளியே வருது போல. அப்பெல்லாம் சுத்தபத்தமா இருந்தேன் போல இருக்கு, இப்பதான் வெளியே வருது போல. இப்பதான் நீ ஒரு ஓபன் பண்ணிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கதை கூட இருக்கும், இது கனவா இல்ல அது கனவா அப்படின்ட்டு. அதாவது ஒருத்தர் வந்து பட்டர்ஃப்ளையா மாறின மாதிரி கனவு கண்டாரு, பட்டர்ஃப்ளையா மாதிரி போயிட்டு இருக்காரு, முழிச்சுட்டு பாக்குறாரு, மனச மனிதனா இருக்காரு, அவருக்கு ஒரு பேர் எல்லாம் இருக்கு. அவர் நினைக்கிறாரு, இப்ப நான் கண்டுக்கிறது கனவா இல்ல பட்டர்ஃப்ளையா இருக்கிறது நிஜமா தெரியலையே அப்படின்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாட்டு தான் நமக்கு எல்லா நினைவுகளையுமே உருவாக்குது. தாட்டு இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு தாட்டே இல்லைன்னா நமக்கு எந்த அனுபவமே கிடையாது. சோ அதாவது தூங்கும் போது வரக்கூடிய அனுபவம் தான் கனவு, முழிச்சிட்டு போது நம்ம நனவுங்கிறோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு பிரான்ஸ் மதியழகன் என்னுடைய ஆன்சருக்கு கமெண்ட் கொடுத்துருக்காரு, யூ ஆர் மேரிட் பாபுலால் சார், தட் இஸ் வை யூ டோன்ட் ஹேவ் ட்ரீம்ஸ். பரவாயில்ல, இன்னைக்கு இந்த தாட்டம் திங்கிங்க மட்டும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிட்டானா, அதுக்கப்புறம் சிந்தனைக்கு இங்க வேலையே இல்லையே அப்படிங்கறத அந்த டாபிக் கொஞ்சம் எடுத்தோம் நம்ம. ஏன்னா இந்த திங்கிங் தான் தூக்கத்தை கெடுக்குது. அதுதான் வந்து இந்த நேற்று ஒருத்தர் கேட்டாரு, நான் திங்க் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், அதே மீறி திங்க் பண்ணிட்டே இருக்கேன், தூக்கம் வரலையாங்கிற திங்கிங் வந்துட்டே இருக்குனாரு. அதுவும் தாட்டு தான் உடனே டக்குன்னு ஃப்ரீ ஆயிட்டாரு. ஸோ இந்த தாட்டு தான் 90% இருக்கு, 10% தான் திங்கிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம எப்ப வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாத எல்லாமே நம்ம தாட்டுன்னு எடு அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறோமோ அப்பவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம விடுபட்டுருவோம். ஆமா, வைஃப கூட தாட்டுன்னு சொல்லியாச்சுன்னா பிரச்சனையே இருக்காது வீட்டுல. ஐயா நாராயணசாமி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிக்குவோம். ஐயோ கோவிச்சுக்காதீங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சாரி சார், நான் வந்து எந்த முகாமுக்குள்ளயும் கலந்தது இல்ல. ஐயாவோட வீடியோஸ் இப்பதான் ஒரு ஃபியூ வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன்.
இப்ப நான் புரிஞ்சுகிட்டது என்ன, ஐயாவோட வீடியோஸ பார்த்த பிறகு நான் புரிஞ்சுகிட்டது சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த உலகத்துல பிறப்பெடுத்து நம்ம ஏதோ காரியங்களை சாதிக்க வந்திருக்கோம், கர்மாவெல்லாம் அழிக்க வந்திருக்கோம், மறுபிறவு பிறக்காம வந்திருக்கோம், அப்படி எல்லாமே கூட நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஐயா சொல்றதப்படி பார்த்தா இந்த உலகத்துல நம்ம சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வாழ்ந்தோம், நல்லபடியா வாழணும், அப்படி இறந்து போயிடணும், அதுக்கு மேல இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். அவருங்க அகரீதியா மன ரீதியா சாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அங்க விடுதலை தான் ரொம்ப முக்கியம். நம்ம விடுதலை தான் வந்து மனிதனுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அடைய வேண்டிய கடைசி நிலை அப்படிங்கிறது விடுதலை தான். அதே நேரத்துல அந்த விடுதலை தான் நம்முடைய பிறப்பு இயல்பாவும் இருக்கு, ஒரு குழந்தை விடுதலையோட தான் இருக்கு. இந்த அறிவு வளர வளரத்தான் இந்த அறிவு புறத்துக்கு பயன்படுத்தி நம்ம சக்சஸ் பண்றோம், அதே அறிவு வந்து அகத்துக்கு கொண்டு போகும்போது அங்க விடுதலை வந்து தரப்பட்டு போயிடுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இந்த ஞானத்தோட விடுதலை அடைஞ்சு விட்டு நமக்கு வந்து அதுக்கப்புறம் அப்பதான் வாழவே ஆரம்பிக்கிறோம். எப்ப விடுதலை கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே வந்து முழுசா வாழ ஆரம்பிக்கிறோம். அப்படி வாழும் போது நீங்க சாதனைய உங்களுடைய அடைவிடத்தை வந்து புறத்துல எது வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னா புறத்துல எத்தனையோ அடைவிடத்தை நம்ம வச்சுக்கலாம், தவறே கிடையாது. நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம், அதுக்கான முயற்சி எடுக்கலாம், நம்ம சாதிக்கலாம் கண்டிப்பா. அகத்துல சாதிக்கிறதுக்கு அகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை அடையணும் அப்படிங்கறது அங்க ஒண்ணுமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். இந்த மனமற்ற நிலை அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு ஒரு மயக்கத்தை வச்சு தேடிட்டு இருக்காங்க. அதாவது மனமற்ற நிலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனமற்ற நிலைன்னு ஒரு நிலையே இல்லையான்னு கேட்டா, அப்படி ஒரு நிலையை ஒருத்தர் அடைஞ்சா கூட அது ஒரு மனம் தான். எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா எண்ணமே இல்லைங்கிற எண்ணம் அவங்க வந்துட்டு இருக்க. எண்ணம் இல்லாம நான் என்பதே எங்க எண்ணம் தான், எண்ணமே இல்லைன்னா நான்கிற உணர்வும் அங்க இருக்காது, உணரக்கூடியவனே இருக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம நான்யார் சப்ஜெக்ட்ல கூட பேசியிருக்கோம், நீங்க வாய்ப்பு இருந்தா இந்த நான்யார் சப்ஜெக்ட்டை கொஞ்சம் பாருங்க, இல்லைன்னா உங்க நம்பர் கொடுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஐயா இவங்க ஏற்கனவே ஒரு ஃபியூ வீடியோஸோட லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க சரவணன் ஐயா, அதை நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இப்ப எல்லாமே எனக்கு திங்கிங் தாட் எல்லாமே தெரியுது, நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எப்படி நான் எனக்குள்ளே கிளாரிஃபை பண்ணிக்கிறது? தெரியுது எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா புரிஞ்சிருச்சா, என் ஆள் மனசுக்கு புரிஞ்சிருச்சா, சம்திங் லைக் தட், அப்படி எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? ஒரு இப்ப நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, நம்ம சொல்ற பகவத்யா சொன்ன கருத்தை நீங்க வச்சிருக்கீங்க, இது கருத்தளவுல புரிஞ்சுட்டா போதும், உங்க புரிதலா அது மாறும். அது என்னன்னா நீங்க உங்களுக்குள்ள வந்து நம்ம மனசை சரி பண்றதுக்கோ, மனசுல வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை மெயின்டைன் பண்றதுக்கோ எந்த ஒரு வேலையும் இல்லைங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க விசுவாசத்துல ஒத்துட்டாலும் சரி, ஆனா நம்ம அறிவு சும்மா இருக்காது, கேள்வி கேட்கும், நிறைய கேள்வி கேட்கும். உங்க அறிவே கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கேள்வி கேட்காது. அந்த அறிவு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இத்தனை ஆங்கிள் நம்ம அதை கொடுக்குறோம். நீங்க அதை உங்க மனசுல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்க மனம் அது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சா முடிஞ்சு வேலை. தெளிவாயிட்டேன்னு அர்த்தம். கணவன் மனைவி சுந்தரமூர்த்தி பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். கணவன் மனைவி பிரச்சனைகள் ஆரம்பிச்சோம், ஐயா என்னன்னா ஞானம்தான் முடிவுன்றாரு. சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் ஞானம் சீக்கிரம் கிடைக்கும். ஞானம்ங்கிற பெண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா சார்? நல்ல வேலை பண்றது பண்ணி ஒரு பத்தா பண்ணிக்க சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லலையே, செருப்புல அடி வாங்கிருக்கும். பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் சுந்தரமூர்த்தி ஐயா, நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் ஐயாவுடைய புத்தகத்தை பாத்தீங்கன்னா கரூர்ல என்னுடைய நண்பருடைய லிங்க்ல ஒரு 1 week தான் ஐயா முழுமையா படிச்சிருக்கேன். நான் பேசிக்லி பாத்தீங்கன்னா வரலாறுடைய டிவோட்டிங் ஐயா. நான் ஐயாவுடைய இந்த 1 week தான் ஐயாவுடைய புக்கு படிச்சு எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சதுங்க. அதுல ஒரு தெளிவான கருத்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நம்ம வந்து மனதை வந்து அடக்கக்கூடாது, அது போக்குலயே அப்படியே விட்டுடணும் அப்படின்னும் போது அந்த மனதே இல்லாம அப்படின்னு போகும்போது அந்த
பேலன்ஸ் என்ன இருக்கோ அது இறநிலை என்ன எடுத்துங்க எதா எடுத்துங்க அது ஒரு எது கிடைச்சோன்ற மாதிரி ஒரு இது புரிஞ்சுக்கணுங்கய்யா. ஒரு ரெண்டு நாள் எனக்கு ஒரு ஆனந்தம் இல்லைங்க, ஒரு பெரிய ஒரு அமைதி கிடைச்சிதுங்கய்யா. அதுக்கேற்ற மாதிரி நேற்று புக்குல இருந்து நம்பர் அனுப்பிச்சேங்க, ஒரு குறிப்பிட்ட புக்கு வேணும்னு. அவர் தான் எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அமைச்சு இந்த லிங்க் அமைச்சு இன்னைக்கு கிளாஸ் அமைச்சாரு. நீங்க இந்த தாட் அண்ட் திங்கிங்ன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புரிதலா இருந்ததுங்கய்யா. ஏற்கனவே அதை புரிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை என்னால வந்து உணர முடியுதுங்கய்யா. ரெண்டு நாளாக பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அது ஐயா சொல்ற மாதிரி அமைதினாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும், ஆனந்தனாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது எனக்கே புரியலைங்கய்யா. ஒரு மாதிரியான ஒரு நிலைமையினால வந்து உணர முடியுது. ரொம்ப என்னைய ஒரு பொருட்டா எடுத்து இந்த குரூப்ல உடனே சேர்றதுக்கு நம்முடைய பகவத் மிஷன் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம எல்லாம் முக்கியமானவங்க, யாரெல்லாம் இதை தேடுறாங்களோ அவங்களை இது கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. எல்லாருமே முக்கியமானவங்க தான், எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தணும். இந்த உண்மை எல்லாத்துக்கும் எளிமையா இருக்குது. இது இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்கிறதா நம்மளுக்கு முயற்சி. நீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, இந்த ஜூம் மீட்டிங்ல ரெகுலரா கலந்துக்குங்க. டெஃபினட்டா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை. நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? இந்த மேரேஜ் பத்தி மட்டும் ஒண்ணு சொல்லிடலான் இருக்கோம். இப்ப மேரேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படி பலர் வந்து கேள்வி கேட்டுட்டு சிலர் பண்ணலாம் அதுவும் சேர்த்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஒரு குரு இருந்தாராம், அதுல வந்து ஒரு சீடன் வந்து அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா என்ன, அவன் வயசு வந்து 30 ஆயிடுச்சு. குருகிட்ட போய் கேட்கறான், குருவே நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா வேண்டாமா, ஒரு தீர்க்கமான முடிவை நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு குருகிட்ட போய் கேட்கறான். குரு சொன்னாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டாலும் அதுக்காக பின்னாடி வருத்தப்படுவப்பா அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டாரு, என்ன குரு இப்படி சொல்லிட்டீங்க, நான் திருமணம் பண்ணிக்கலாமா எப்படி பண்ணிக்கிட்டினாலும் பண்ணாம இருந்தா நிம்மதியா இருப்பேன் நினைச்சிருப்ப, பண்ணலனாலும் பண்ணிருந்தா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்ப. உன்னுடைய இன்ப துன்பங்கிறதெல்லாம் வந்து நீ நிர்வகிக்கிறதுப்பா, உன் மனசுல இருந்து வருது. அது வந்து உன் ஒய்ஃப்னால உனக்கு அமையறது இல்லை, அதனால எது பண்ணாலும் ஒண்ணுதான், எது தேவையோ பண்ணிக்க அப்படின்ட்டாராம். அது மாதிரி சூழ்நிலை மாற்றத்தினாலதான் நான் வந்து ஃப்ரீயாவேன், நான் வந்து விடுதலை அடையவேன் அப்படின்னா இது என்னைக்குமே நடக்காது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஓகே, நான் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய அக விடுதலைங்கிறது அமையும். ஸோ அதை வந்து ஃபைனலாக சொல்லணும்னு தோணுச்சு. 9 ஆயிடுச்சு. 9 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ப்ரோக்ராம் முதல்ல வந்து ஃபேஸ்புக்க ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஸோ அனைவரின் சார்பாக நான் ஜியோமணி, மிஸ்ஸஸ் ஜியோமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். Facebook நிப்பாட்டுவோம். இங்க லோக்கல் ஸ்டாப்.